பலவந்தமா உட்கார வச்சு தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கண்ண மூடி அமைதியா தியானம் பண்ணுங்க உட்காருங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்ட்டு ஒரு பலவந்தமா உட்கார வச்சாரு சரின்ட்டு அவருக்காக தான் உட்கார்ந்த ஒரு பத்து நிமிஷம் உட்கார சொன்னவரு அவர் பத்து நிமிஷத்துல எழுந்து வெளியே போயிட்டாரு கூட வந்தவர் நான் அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் டைமே ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன் உண்மையா சொல்லணும்னா ஒன்னாவது படிக்கிற பசங்க சார் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் மியூசிக் வச்சாரும் எழுந்துக்காம இருக்காங்க சார் பர்கூர்ல இருந்து வந்திருக்காங்க சார் ரொம்ப லாஸ்ட் இயர் தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிருக்குமா ஃபைவ் மந்த்ஸ் ஆயிருக்கு வந்து அவ்வளோ அற்புதமா மெசேஜ் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் பிளீஸ் இந்த மெர்க்க வாப்பிரபேடுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திறப்பு விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நன்றாக காலையில் முதலில் சிற்றுண்டி மிகவும் நல்ல முறையில் தயாரித்து கொடுத்தார்கள் பிறகு இந்த பிரமிடு குறித்த நேரத்தில் சிறப்பு விழா நடைபெற உள்ளது மற்றும் நான் இந்த தியானத்திற்கு வந்து ஐந்து மாதங்கள் தான் ஆகிறேன் முதலில் இந்த கணேசா பிரமிடு எப்படி இருக்குது பிரமிடுன்னா என்ன அது எப்படி இருக்கும் நாம சின்ன வயசுல எகிப்துல பிரமிடு கட்டியிருக்காங்கன்னு புக்ல படிச்சிருக்கோம் அது நேரில் பார்க்கலான்ட்டு தான் இங்க வந்தேன் நாங்கள் எங்க ஏரியாவில் எங்க நாங்கள் பக்கம் தான் 35 கிலோமீட்டர் தான் பர்கூர் இந்த ஏரியாவில் எங்கள் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் எங்கேயுமே பிரமிடு இல்லை சரி முதல்ல இங்கே தான் கட்டியிருக்காங்க பார்க்கலான்ட்டு தான் வந்தேன் இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க கூட ஒரு நண்பர் பலவந்தமாக என்ன உட்கார வச்சு பலவந்தமாக உட்கார வச்சு தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக தியானம் பண்ணுங்க உட்காருங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்ன்ட்டு ஒரு பலவந்தமாக உட்கார வச்சார் சரின்ட்டு அவருக்காக தான் உட்காந்தேன் ஒரு பத்து நிமிஷம் உட்கார சொன்னவர் அவர் பத்து நிமிஷத்துல எழுந்து வெளியே போயிட்டாரு கூட வந்தவர் நான் அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைமே ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன் அந்த ரெண்டரை மணி நேரத்தில் எனக்குள்ள ஒரு உடலளவையும் மனதளவிலையும் ஏதோ ஒரு வித்தியாசமான மாற்றம் தெரிஞ்சது அது எனக்கே எப்படி சொல்றதுன்னு புரியல ஃபர்ஸ்ட் டைமே சரி அதுக்கு முன்னே இங்கே தியானம் பண்ணா பிரமேல உடல் எந்த நோய் இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கும் ஏதோ நடந்துச்சுல்ல இப்ப ரெண்டரை மணி நேரம் தியானத்துல நாமளும் இனிமே மறந்து எல்லாம் விட்டுடலாம் அதாவது 21 வருஷமா எனக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருந்தது 21 வருஷமா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் ஆனா இந்த முதல் நாள்ல எனக்கு ஒரு வித்தியாசம் வந்தப்பவே ஃபர்ஸ்டே விட்டுட்டேன் அன்னைக்கே அந்த ரெண்டரை மணி நேரம் தியானம் பண்ண மாற்றத்துல இருந்த இதுல ஒரு நம்பிக்கை வந்து சரி நாம் இனிமே தியானம் பண்ணுவோம் பண்றதுக்கு முன்னே நாம இந்த மருந்து எல்லாம் விட்டுடுவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து மாத்திரை சாப்பிட்றதே நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் நான் தினமும் நான்வெஜ் சாப்பிட்டுருந்தேன் நல்லா நான்வெஜ் பிரியன் நான்வெஜ் இருந்தால்தான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி இருந்தேன் அப்பவே நான்வெஜ் இனிமே சாப்பிட்றதில்ல சுத்த செய்வதுக்கு மாறினு முடிவெடுத்து அதை இப்போ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் அதனால இந்த 21 வருஷம் நான் சாப்பிட்டுருந்த மாத்திரை இது வரைக்கும் நான் எதுக்குமே எந்த வியாதிக்குமே இப்போ நான் மாத்திரை சாப்பிட்றதில்ல எந்த வியாதியும் வரலை ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் ரொம்ப ஆரோக்கியமும் நிம்மதியாகவும் ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இதை நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் எனக்கே இது மிகப்பெரிய ஆச்சரியம் 21 வருஷம் டேப்லெட் எடுத்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் நாளே விட்டுட்டு அப்புறமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் தியானமும் எனக்கு 3 மாசத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்தது தியானத்துல எனக்குள்ள ஒரு ஒளி உடல்ல இருந்து முகத்துல ஒளி வந்தது அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கணேச பெருமையில தான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் நடு இரவுக்கு திடீர்னு எனக்குள்ள இருந்து ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு ஒளி மூஞ்சில் இருந்து சினிமாவில் காட்டுற ஃபோக்கஸ் மாதிரி மூஞ்சில் உள்ள இருந்து ஃபேஸில் அப்படியே பிரைட்டாக ஒரு பவர் வந்தது அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த 3 மாசத்துக்கு உள்ளே ஃபுல்லாக வைப்ரேஷன் இப்போ நம்மளுக்கு மெடிடேஷன் எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரமும் மின்சாரம் பாயிற மாதிரி யூனிவர்சல் பவர் அதான் பிரபஞ்ச சக்தி கனெக்ட் ஆகிட்டேன் டெய்லி காலையில் நான் தியானம் பண்ணும்போது
कमी நாம ஒவ்வொருத்தரும் குறைந்தது 100 பேருக்கு சொல்லி அந்த 100 பேர் 1000 பேருக்கு பரவி இப்படி பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த தியானத்தை செஞ்சி பயனடைஞ்சி நாம் அதாவது நாம் பெற்ற இன்பம் இந்த வயகம் பெற வேண்டும்ன்றது போல நாம் இந்த அடைஞ்ச சுகத்தியும் இன்பத்தியும் ஆரோக்கியத்தையும் இந்த உலகம் பூரா பரவி எல்லாரும் தியானம் செஞ்சி நல்லா இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி பட்டு மாஸ்டர்ஸ் சோ இந்த ஊர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்குன்றது நான் எங்களுக்கு இப்பதான் தெரியுது ஆனா பள்ளிப்பட்டுல நிறைய டீம் இருக்காங்க பெரிய டீம் இருக்காங்க ரொம்ப அழகா தியானம் பண்றாங்க நிறைய நிறைய வர்க்ஸ் பண்றாங்க அவங்களும் ஒரு மெர்கபா பிரமிடு கட்டிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து கேட்கலாம் டாக்டர் பிரம்மசக்தி தானோ பத்ரிஜி அவர்களுக்கும் திருமதி சொர்ணமாலா பத்திமேன அவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் வந்து 2019 ஆகஸ்ட் 1ஆம் தேதி மனைவி மூலமாக தியானத்துக்கு சென்றேன் சென்ற 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தியானம் 1 மணி நேரம் கிளாஸ் கொடுத்தாங்க அந்த 2 மணி நேரத்திலே மாற்றம் ஏற்பட்டது மறுநாள்ல இருந்து ஆக சிறுநாள்ல இருந்து சைமா மாறிட்டோம் மிஸ்ஸஸ் அது 5 நாள் முன்னாடி போயிருந்தாங்க 5 நாள் நான் பின்னாடி வந்தேன் ஏமா லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஜென்ஸ் அதனால போடைட்டு நல்லா இருக்கு இப்போ எங்க பிள்ளைகளுக்கும் தியானம் செய்றாங்க முதல்ல முதல்ல தியான குடும்பமா மாறணும் இரண்டாவது நாள் சைவ குடும்பமா மாறணும் மூணாவது நாள் தியான பிரச்சாரமா செய்றோம் தியான பிரச்சாரத்துல ஒவ்வொரு பள்ளிக்கும் முதல்ல முதல்ல எங்க பள்ளிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் காலையில கால் மணி நேரம் மதியம் கால் மணி நேரம் ஈவினிங் கால் மணி நேரம் 180 பிள்ளைகளை உட்கார வைக்கிறோம் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தாங்க ஒரு நாள் நான் பண்ண ஆபீஸ்ல நீங்க வேற ஸ்கூலுக்கு டெப்டேஷன் போங்கன்னாங்க ஐயா எனக்கு ஒரு இந்த பிளாக்ல 102 ஸ்கூல் இருக்கு இந்த 102 ஸ்கூலுக்கு எனக்கு டெப்டேஷன் போடுங்க ஒரு வாரம் ஒரு ஸ்கூலுக்கு போடுங்க ஏன்னா ஒரு வாரம் 101 ஸ்கூலுக்கு தியானத்தை சொல்லி கொடுத்துடலாம் அந்த ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தியானத்தை சொல்லி கொடுத்துருக்கோம் அங்கேயும் வந்து குறைஞ்சது உண்மையா சொல்லணும்னா 1ஆவது படிக்கிற பசங்க சார் 1 மணி நேரம் பத்திரிகை சார் மியூசிக் வச்சாரு ஏந்துக்காம இருக்காங்க சார் 7th 8th கொஞ்சம் தடமாறாங்க உட்கார முடியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் மொத்தம் அவ்வளோ அற்புதமா செய்யறாங்க சார் அவங்க தியானம் செஞ்சுட்டு போனாவே வீட்டில் வந்து பிள்ளைகள் எதுவுமே பண்ணது இல்லைங்களா அடிக்கிறது இல்லை கெட்ட வார்த்தைங்க பேசாதீங்க யாரையும் அடிக்காதீங்க உங்களை நீங்களா யாரை பார்த்தாலும் நீங்களா நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி போதிச்சுட்டே இருக்கிறோம் இப்போ அவ்வளோ அமைதியா இருக்கிறாங்க குடும்பத்தில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணதில்லை அப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது அதுக்கடுத்தது இப்போ சார் சொன்ன மாதிரி பிபி சுகர் அது நார்மலாக வந்துடுச்சு இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஆனால் லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த கடவுளா பார்த்து இந்த நம்ம பத்திஜர்கள் தான் நமக்கு இந்த தியானத்தையே நிறைய பேருக்கு லாக்டவுன் முன்னாடிக்கான லாக்டவுன் பின்ன லாக்டவுனில் நமக்கு நல்ல தியானம் சொல்லி கொடுத்த நினைஞ்சது ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த லாக்டவுனில் முடியாமல் வெளியே போக முடியாது போகவோ தூங்க முடியாது உட்காந்து தியானம் பண்ணே இருப்போம் இந்த தியானத்தில் வந்து இடையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க இங்கே லோகேஸ்வர் மேடம் ஒரு மேடம் இருந்தாங்க டாக்டர் அலாம்ச நாகேஸ்வர ஒரு வழியில் எடுக்கிறாங்க சார் ஒரு பாம்ப்ளெட்ஸ் நான் தமிழ் தெலுங்கு ரெண்டும் தமிழ் படித்தது தெலுங்கு தான் ஆனால் தமிழ் மேற்படிப்பெல்லாம் தமிழ் படித்தேன் இரண்டு மொழியும் தெரிஞ்சதுனால அந்த மேடம் வந்து சார் ஒரு பாம்ப்ளெட் மௌனம் பாம்ப்ளெட் வந்து தமிழ் தெலுங்கில் இருக்குது நீ தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறீங்களான்னு சார் அது பண்ணுறதுக்குள்ள எனக்கு 1 மாதம் ஆச்சு 4 பேஜ் ஏன்னா எங்கள் ஸ்கூலில் இருக்கிறவங்க 8 பேர் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் முதல்ல டிஸ்கஸ் பண்ணலான்னா அவங்களாம் அசைவம் அவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கல நம்ம என்ன சொல்றோமோ நம்ம தியானம் பண்றோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் கரெக்ட் வேர்டு இப்ப கூட காலையில கூட சொல்றேன் சொல்லும் போது நம்ம 6 மணிக்கு பொறுப்படுறோம்
मणि की वेलूर पड़ो एटी की वाणीपाड़ पड़ो करेक्ट निमिषतोड़ वो सर करेक्टा एंटर से माराम ऐसा नम मन सुलुद नोल और डेम स्कूल हम फोन पड़ा वागे डेकल ना मुझे पेटो स्कूल कट रीच आने पार अंत अच्छे वाले नहीं पार्टी नम्बर मुन्े कूटेद फोन पड़े हम फोन पड़ पत्रा स्कूल पे सो वाले का पाटो सार पाटो एंर इला मौन पापलेट साचिंग अदाल वो लाच अंत और पापलेट्स कुछ अंके मद मणि की रिली पड़ा तेल ध्यान अमेल पेट उइट और मणिक मुड़चें और वारं मुड़च पन्वर मुड़चें अम्पलेट्स अद्लेट्स पड़ी नम तना प्रचार इकूँ अंत मैडम पर लोकेशन मैडम पड़ा पापलेट रेडी पड़ी को सार और काशन सारे इले ट्रांसलेशन पड़ी अयो इन पड़ना अब ध्यान ऐना ना एपे ओडर सर स्कूल आटो विलेज और अंजु निम्स और इतना उट आना इंज मण नर पत् मण नर उच्च ना पत्रा ऐसा नम्बर मैं उप नंब पक उम्मीद तिरमला अगे आर मण नर ब्रेक पट्टा शेटल सर और सतम कुछ उल नो ध्यान सुलतर और नूर पे उसे हाल अंगे ध्यान सर टाइम स्कूल हम सर को नूर ना वाले अंदर ना पत् निम्स कन्मा अगर उच्च और मण नर अदन यार रेजालों नगर अगर राक्षस अंत राक्षस एंटर आगे सतम वो अंत सतते कंवन पिने मरजी अंत राक्षस अंदर आना और अंत पिने सतम राक्षस सतम पिने अरे की पटा और मट मिस्टो मिस् अंत पयान राक्षस स्मेल पाक इतार अंत पयानी अंत पयान नीन सापनबूद नरंग मुड़े वर पिना तिर राक्षस अंद पेल सापड़ता तिरना इतना ना वर मुड़ा इना अटा पेमेट पेमेट नहीं उन्न अहिक तवर अरकन पे ताक शक्ति आना और पैन के कापात आना और पेमेट कापाटो इत नगर का नगर फुला पेमेट कटानी नगर फुला पेमेट कटा और नूर पेर युद्ध सन्ोषार मनस आदंगमेट कट अहिक्रोमी वाक जूले इवते आगस्ट इतना ना अयर कट पाटे लग्न वाला पेमेट को मनस इन्ना डेट सुनो अंत डेट पड़े सर
ஆகஸ்ட் 14 ஆம் தேதி ஸ்கூல்ல கொடி ஏத்திட்டு போர் போட்டோம் சார். ஆகஸ்ட் 20 வருஷம்ல பூமி பூஜை செஞ்சு நகரி, ஏன்னா நகரி வழியில நம்ம சாருக்கு வாக்கு கொடுத்தோம். அதனால அண்ணம்மா ஜலதாட்சி நடத்த வந்து பூமி பூஜை பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணம்மா கூப்பிட்டு அதுக்கு அடுத்து சார் ஒவ்வொரு டேட்டும் நம்ம என்ன டேட்டு மோல்டிங் ஆகட்டும் அந்த மாதிரி நடந்துட்டே இருந்தது. ஐயா வந்தாரு, இந்த பிரதீப் சார் அவர் வந்தாரு. இந்த ஃபர்ஸ்ட் விசிட் சார் தான், பார்த்துட்டு சேர்வா இருந்தது. மெர்க்கப்பா பண்ணா இப்போ நல்லா இருக்கும், எனர்ஜிஸ் எல்லாம் அதிகமாக வரும்னாங்க. சரிங்க ஐயான்ட்டோம். அதுக்கடுத்து 16 இருந்தது, 16 நினைச்சோம். இருந்தது இடம் வந்து 20x40, சரி 16 போட்டு ரெண்டு பக்கம் நடக்கிறதுக்கு வழியிருட்டோம் ரெண்டு நடி என்று சொல்லிட்டு 16 நினைச்சோம். அப்புறம் ஒரு சார் வந்து 18 போடுங்கன்னாங்க. 18 போட்டாங்க, ஒரு அடியில் நடக்க கூட முடியாது அந்த சேரில். இருக்குது இடம் ஏன் பின்னாடி நடக்க போகிறோம், 20x20 போட்டலான்னு சொல்லிட்டு 20x20 மெர்க்காவா பெருமிட்டு அதுக்கிடையில் பாருங்க நம்ம இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தோம். தண்ணி சாப்பிடலாம் அந்த பக்கம் போனாக்க என்கிட்ட கேட்டார், என்ன பண்ணா பிரமிடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம் சார். நான் யோகா ராமாராவ் சார், பிரமிடு கான்சர் இன்ஜினியர் இருந்தாங்க. அப்படி அவர் கேட்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம போற வழியெல்லாம் பாருங்க எப்படி நமக்கு சாதகமாக வருதுங்க. அவர் மெர்க்காவா பிரமிடுக்கு இன்ஜினியரும் கேட்டுச்சாரு. ஐயா வந்தாரு, மெர்க்காபா ஸ்டார்ட் பண்ண போட்டா நல்லா இருக்கும்னாரு. சரி அவரு வந்தாரு போட்டாங்க. அதுக்கடுத்தது அவர் ராமாராவ் சார், சார் கிராப் சர்க்கிள்ஸ் வச்சு அது கொஞ்சம் நல்லா எனர்ஜி வரும் சார். சரிங்க ஐயா, ஏன்னா எல்லாம் சீனியர்ஸ், நீங்கள் என்ன சொல்ல நான் தலையாட்டுருவேன், நடத்த வைக்கிறதும் நீங்கள் தான். அவரும் ஒரு ஆத்மா, அவரும் ஒரு கடவுள், அவர் சொல்றது நம்ம நம்ம நடப்போம். அவர் சொல்றது நமக்கு பிடிக்கலன்னா அவருக்கு சரி சார் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சார், நம்ம ஒரு திருப்பி கேட்கலாம். சொல்றது நல்லா தானே சொல்கிறாங்க. சரி மெர்க்காப் ஆச்சு, கிராப்ஸ் ஆச்சு. சார் ஐயா விசிட் வந்தது கொஞ்சம், ஐயா கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் வேணுங்களே, சரி கொடுத்து அனுப்பிச்சாருங்க. அதுவும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா அரேஞ்ச் பண்ணாச்சு. இன்னும் கடைசியில் 1 மந்த் வேலை இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இங்கே வந்திருக்கிற அனைத்து பெருமிட் மாஸ்டர்கள்லையும் அந்த இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கு இதே அனுபவம், இன்னொரு அனுபவம் சொல்லுவோம் சார். கரெக்டாக ஒரு மாதம் தான் இருக்கும், ரெண்டரை மணி நேரம். நான் எப்பவுமே ரெண்டு தூங்கத்தெல்லாம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் சார், அது கூட உடம்புக்கு ரெஸ்ட் தான் தூங்குறோம். நீங்களெல்லாம் தியானம் தான் சார். காலையில் 2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டுருக்கேன். அப்போ ஒரு என்ன வந்ததுன்னா, அந்த பிரமிடு பக்கத்தில் ஒரு கிராஃபிக்ஸ் போல் பூமாதா ஷேப்பு, அந்த தாய் வந்து நானும் எங்கள் மிஸ்ஸஸ் போகிறோம் சிரிக்கிறாங்க. அப்படியே பொண்ணுங்களோட சிரிச்சுட்டு எட்டி பார்த்தாக்கா புத்தரும் சிரிக்கிறாங்க உட்காந்துருந்து. எங்கள் அப்பா அம்மாவும் அவங்க அப்பாவும் அவங்க ஆன்மா பிரிஞ்சது. அவன் 3 பேரும் மேலே உட்காந்துட்டு கிளாப் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு புத்தர் வந்து எங்களை கூட்டின்னு போறாரு. எங்கள் 2 பேரையும் அப்படியே எங்கள் ஏரியாலாம் கூட்டின்னு போயிட்டு ஒரு இடத்துல கால் வைக்கிறாரு. வைக்கிற இடத்துல சக்கரம் போல திரியுதுங்க. சார் 2 பேரும் இங்கே வாங்கன்னு சொல்லி அவர் கூட நிற்க வச்சு உள்ளே கூட்டின்னு போகிறார். இந்த பூமிக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு இங்கே இருக்கிற எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து உடம்பு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு அழகாக இருக்காங்க, யாருமே எல்லாம் சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்க சாப்பிட்டுங்கிறாங்க, ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறாங்க. நகையெல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் என்ன ஆத்மாங்கன்னு தெரியல. யாரும் விரும்புறதில்லை, தியானத்தில் இருக்க நகையெல்லாம் விரும்புறதில்லை. நாங்களாம் எப்போ தியானத்துக்கு வந்தோம் அன்றைக்கே நகை கடை யார் கட்டோம். ஏன்னா வாட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 10 லட்சம் அங்கே பர்சனல் லோன் போட்டு 2 லட்சம் வட்டிக்கு வாங்கி மொத்தம் 12 லட்சம் வட்டிக்கு வாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இதுவே சில பிறகு மாஸ்டர்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, பெற்று இருக்கிறாங்க, ரொம்ப அவளுக்கும் நன்றி. ஏன்னா பிறகுன்னா அவளுக்கு தெரியும். அவர் கூட்டிட்டு வர்றாரு, எல்லாம் சுற்றி பார்த்துட்டீங்களான்றாரு. சரி சார் பக்கத்தில் வாங்கன்றாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஹார்ட்டுக்குள்ளேயும் என்ன வந்து நாடு இடையில் வந்து வச்சுக்கிறாரு 2 பேரையும். நான் சொன்னேன்
ईक्वल पवर हार्ट ईक्वल पवर इंडम अब पौर्णमी बुधन क्रिल ध्यान महत्व पीएमसी पार्क कीड़े क्लिक।